வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. அந்த கன்னி ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான். இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான். அஸ்த நட்சத்திரத்தில் மொத்தம் வந்து நான்கு பாதங்கள் இருக்குது. அந்த நான்கு பாதங்களுக்கும் தனித்தனியாக உண்டான பலன்களை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இவங்க வந்து நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. சுறுசுறுப்பான செயல் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. சுறுசுறுப்புனா ஏன் அப்படின்னா, சந்திரனுங்கிறது வந்து ஒரு விரைவான ஒரு கிரகம். அது இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் இருக்குது. புதனும் வந்து விரைவான ஒரு கிரகம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சுறுசுறுப்பான செயல்களில் வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க. எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சேமிக்கிறதுல வந்து விருப்பம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. சிறந்த நிர்வாக திறமை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையுமே வந்து ஒரு நிர்வாக திறமை வந்து இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறதுல வந்து இவங்க சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. அதனால் தைரியமாக வந்து இவங்களுக்கு நிர்வாக திறமை வந்து ஒப்படைக்கலாம். கல்வியில் வந்து விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க. என்றைக்குமே வந்து ஏன்னா புதனுடைய வீடுங்கிறதுனால அந்த கல்வி மேலே இவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அழகான உடல் தோற்றம் கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க. சந்திரனாலே வந்து அழகு அழகு புத்திசாலித்தனம் இதெல்லாமே வந்து நிறைஞ்சவங்களாக அவங்க இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் இவங்க செய்வாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆடைகள் ஆபரணங்கள் மேலே கொஞ்சம் விருப்பம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து இருக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்புறம் ஏதாவது ஆபரணங்கள் தங்க நகை ஏதாவது போட்டுக்கிறதுல வந்து இவங்களுக்கு விருப்பம் இயற்கையாகவே இருக்கும். அஸ்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்குன்னா, பசுக்கள் மீது பிரியமுடையவங்களாக இருப்பாங்க. நேர்மையானவங்களாக இருப்பாங்க. எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. எளிமையான தோற்றம் உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு லட்சியவாதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு லட்சியத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களோட பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்குன்னா, சுகபோகங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க. விரைவாக பேசுகிற ஆற்றல் வந்து இவங்ககிட்ட இருக்கும். எதையுமே கொஞ்சம் படப்படப்படன்னு பேசுவாங்க. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். அது புதனுடைய வீடுங்கிறதுனால ஒன்றா வேகமாகவே இருக்கும். ஆனால் பேச்சில் வந்து ஒரு கருத்து இருக்கும் அவங்களுக்கு. உலக நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாக அவங்க இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்குன்னா, இறைபக்தி வந்து அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கடவுள் மேலே அதிக ஈடுபாடு உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல குணம் உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. பேச்சில் வந்து இவங்களுக்கு ஒரு நிதானம் வந்து இருக்கும். எப்போ எதையை பேசணுங்கிறது வந்து அந்த தந்திரம் வந்து இவங்களுக்கு தெரியும். அறிவு நுட்பம் வந்து இவங்க அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நுணுக்கி பார்க்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. தொழில் வல்லமை உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. தொழிலில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. கல்வியில் மிகுந்த ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. கற்கிறதுல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கணுங்கிறதெல்லாம் அது ஒரு ஈடுபாடு வந்து காட்டுவாங்க. அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க விருப்பம் போல் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிஷன் ரூல்ஸு இதெல்லாம் எதுவுமே வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இனிய குரல் வளம் உடையவங்களாக இருப்பாங்க. பேசும்போது ஒரு மென்மையாக பேசக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. பேச்சில் வந்து ஒரு கனிவு இருக்கும் அவங்களுக்கு. இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தாய் மேலே தனி அன்பு கொண்டவங்களாக அவங்க இருப்பாங்க. ஒரு ஈடுபாடு அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அன்பு பாசம் அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. யார்ட்டையுமே வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைப்பாக அவங்க வந்து இருப்பாங்க. சரி நண்பர்களே, இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள்.